வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க பதிவிற்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஸ்டர்ஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஹைப்ரிட் வீன்கா செடி அதாவது கலப்பின நித்திய கல்யாணி செடி சாதாரணமாக நீங்கள் ரோடு பக்கம்லாம் பார்ப்பீங்க அந்த நித்திய அந்த மாதிரியான ஆர்டினரி நித்திய கல்யாணி செடிகளும் வித பதா பராமரிப்பும் தேவையில்லைங்க அது பாட்டு வளரும் ஆனால் இந்த ஹைப்ரிட் நித்திய கல்யாணிக்கு வந்து இந்த இப்போ நர்சரியிலலாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக நிறைய கலர்ஸில் வந்துருச்சுங்க இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை நாங்கள் வாங்கி வளர்த்தோம் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் அந்த செடி வந்து வாடி போயிடுச்சு ஸோ இதை எப்படி கேர் பண்ணி நம்ம வளர்க்கணுன்றது ஒரு பதிவு போடுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க அவங்களுக்கான பதிவு தாங்க இது இந்த செடியில் வந்து இந்த செடி ஒரு அழகு செடி மாத்திரம் இல்லைங்க மூலிகை செடியும் கூட இதில் வந்து நிறைய மருந்து பொருட்கள் தயாரிக்கிறாங்க அப்புறம் இதனுடைய ஃபுல் வளர்ப்பு முறையில் நம்ம பாட் சைஸ் என்ன அப்புறம் தண்ணி எப்படி ஊற்றுறது என்னென்ன உரங்கள் தர்றது அப்புறம் இதுக்கு ஏற்படக்கூடிய நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இது எல்லாவற்றையும் பார்க்கலாங்க அதுவும் இல்லாமல் இந்த செடியிலேருந்து என்னென்ன மூலிகை பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க இதை வந்து பச்சையாகவே சில பேர் அப்படியே சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா அதுக்கு என்ன பக்க விளைவுகள் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாம் முழுமையாக பார்க்கலாங்க இந்த நித்யா கல்யாணியின் பொட்டானிக்கல் நேம் கேத்ரான்தஸ் ரூசியஸ் இது அப்போ சைனேசி குடும்பத்தை சேர்ந்தது இதனுடைய தாயகம் மடகாஸ்கர் அங்கேருந்து தான் பிற நாடுகளுக்கு இது பரவிச்சுங்க முதல்லலாம் நீங்கள் பார்க்கும்போது லைட் பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் தான் இந்த நித்திய கல்யாணி இருக்கும் நிறைய அது ரோட்லலாம் வளர்ந்துருக்கும் மோஸ்ட்லி இதை வந்து சுடுகாட்டு பூன்னெலாம் சொல்லுவாங்க இப்போ வந்து நிறைய கலர்ஸ்லாம் ஹைபிரிட் வெரைட்டிஸ் ரொம்ப அழகழகான கலரில் வந்து நர்சரிஸ்லாம் கிடைக்குதுங்க இந்த ஹைபிரிட் வின்காவை நீங்கள் வீட்டில் வாங்கி வளர்க்கும் போது நீங்கள் சரியாக பராமரிக்கலைன்னா அது ஒரு ரெண்டு மாதத்துலேயே அது காஞ்சி போயிடும் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஏன்னால் ரொம்ப முக்கியமான டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதன்படி நீங்கள் வளர்த்திங்கன்னா நிறைய வருடங்களுக்கு நீங்கள் இந்த மின்காவை வளர்க்கலாம் இப்போ வளர்ப்பு முறையை பார்க்கலாங்க பாட்டிங் மிக்ஸ் அதாவது மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் இல்லைன்னா தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க ஒரு பங்கு ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு மணல் கண்டிப்பாக சேர்க்கணுங்க கொக்கோபீட் தேவை கிடையாதுங்க சரிங்களா இதுலேயே நீங்கள் வந்து இந்த கெமிக்கல் சைடு இருக்கிறீங்களா சாஃபு அதை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பட்டை கொஞ்சம் நல்லா தூள் பண்ணிவிட்டு அது ஒரு டீஸ்பூன் அப்படி இல்லைன்னா மஞ்சள் வீட்டில் அரைச்ச மஞ்சள் ஒரு டீஸ்பூன் அதில் கலந்துக்குங்க இந்த வேப்பம் புண்ணாக்கு அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாதுங்க என்ன கேட்டால் கெமிக்கல் சைடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் பவர்ஃபுல்லானது அடுத்ததாக சன்லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் சூரிய வெளிச்சம் இதுக்கு கண்டிப்பாக தேவைங்க ஆனால் இந்த ஏப்ரல் மேலெல்லாம் அந்த அனல் காற்றுலாம் வீ சொல்லிங்களா அக்னி நட்சத்திரம் அந்த சமயத்தில் மாத்திரம் செமிஷேடில் வச்சுருங்க அடுத்ததான் இந்த செடியை நீங்கள் விதை மூலமாகவும் வளர்க்கலாம் ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் வளர்க்கலாம் இந்த ஹைப்ரிட் விண்காலெலாம் இப்போ சீட்ஸ் வந்து ஆன்லைன்லலாம் கிடைக்குது ஆனால் அந்த சீட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே கலர்லாம் கிடைக்காதுங்க வேறு ஏதாவது ஏன்னா இது ஹைப்ரிட் வெரைட்டி இல்லைங்களா அதனுடைய பேரண்டல் அந்த கலர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் கூடிய வரைக்கும் ஸ்டெம் கட்டிங் மூலமாக இதை வளர்க்குறதுக்கு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நர்சரியில் வாங்கிக்கங்க இப்போ நர்சரியில் நீங்கள் வாங்குறீங்க இந்த வின்காவன்னா அன்றைக்கே அன்னைக்கே வாங்கிட்டு வந்து அன்றைக்கே நீங்கள் ரீபாட் பண்ணக்கூடாதுங்க அந்த செடியை வாங்கிட்டு வந்த உடனே ஒரு ஷேடான இடத்துல உங்கள் வீட்டில் வச்சிருங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு அது அப்படியே இருக்கட்டோங்க தண்ணிலாம் ஏன்னா உங்கள் வீட்டு டெம்ப்ரேச்சருக்கும் உங்களுடைய தண்ணிக்கும் அந்த செடியானது பழக்கமாகணும் ஏன்னால் இந்த செடிகள் எல்லாம் வந்து அந்த அவங்க நர்சரியிலேயும் அவங்க வளர்க்குறது கிடையாது உருவாக்குறதுக்கு கிடையாதுங்க வேறு இந்த கேரளா மோஸ்ட்லி இந்த வீண்காலெலாம் வந்து கேரளாலேருந்து தான் வரும் அங்கேருந்து அந்த அங்கே கேரளா கிளைமேட்டை வேறு ஸோ அந்த கிளைமேட்லேருந்து இங்கே வரும்போது அது நிறைய அந்த டெம்பரேச்சர்லாம் தாண்டி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த செடிகள் ஸோ உடனே நீங்கள் அந்த செடியை வைக்கும்போது அந்த செடியானது வாடி போயிடும் ஸோ ஒரு நாலு நாளைக்கு பழக்கப்படுத்திட்டு அஞ்சாவது நாள் சாயந்தரமாக நீங்கள் அதை ரீபார்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன மண்கலவையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கொக்கோபீட் தயவு செஞ்சு போடாதீங்க போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன் எப்சம் சால்ட்டு ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து அந்த செடி வெளியில் வரணும் அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் இந்த ரூட் ஷாக் ஏற்படும் அந்த ரூட் ஷாக் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எப்சம் சால்ட் எப்சம் சால்ட் வந்து ஆர்கானிக் தாங்க இது வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் இதில் இருக்குது எம்ஜிஎஸ்போ ஃபோர் இதை வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் கலந்து மண்ணுக்கும் ஊற்றுங்க அந்த செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி வச்சிடுங்க நல்ல நிழலான இடத்துல தான் நீங்கள் வைக்கணும் நான் ரீபார்ட் பண்ணும்போது ரூட் ஷாக் ஏற்படும் சொன்னிட்டிங்களா அந்த ரூட் ஷாக் என்னென்னா அந்த செடி வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி வளரவே வளராது ஆனால் பச்சையாகவே இருக்கும் வாடவும் வாடாது இந்த எப்சம் சால்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது நல்ல அந்த ரூட் சிஸ்டமாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அண்டு அந்த ரூட் ஷாக்லேருந்தான் அந்த செடியானது வெளியில் வரும் அது வளர தொடங்கும் சரிங்களா அடுத்ததான் இந்த ஸ்டெம் கட்டிங் மூலமாக வளர்க்குறோன்னும் போது செடி நல்லா ஒரு அரை ஜான அளவுக்கு செடி ஸ்டெம் கட்டிங் எடுத்துக்கோங்க நல்லா ஒரு மூணு நாலு கணுக்கள் உள்ள அந்த இலையெல்லாம் அடிபாகத்தில் எடுத்துட்டு நல்லா நீங்கள் ம அந்த மண்ணில் நல்லா வச்சிருங்க வச்சுட்டு மேலே அந்த பூவோடு இருக்கும் அந்த பூ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோங்க கட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மண்ணை மூடிட்டு நிழலான இடத்துல ஒரு ஒன் வீக் அப்படியே வச்சிருங்க கண்டிப்பாக அந்த செடி வந்து துளிர்க்கும் துளுத்த உடனே பூக்க விடாதீங்க அதே மாதிரி இந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரீங்களே முதல்ல அந்த பூக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க முட்டுக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடுங்க எப்போவுமே நம்ம வந்து செடிகளை வந்து பூக்க விட்டுட்டே இருக்கக்கூடாது சரிங்களா நல்லா அந்த செடி வந்து நல்லா பெருசா ஆன அப்புறமா நீங்க பூக்க விடுங்க ஒரு மூணு மாசத்துக்கு அந்த நுனிகளை மாத்திரம் கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க ப்ரூனிங் பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ வந்து நீங்க அந்த செடிங்களுக்கு உடனே ஏதாவது நம்ம உரம் கொடுக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா கண்டிப்பா உரம் கொடுக்க கூடாது செடிங்களை ரீபார்ட் பண்ண உடனே வெறும் எப்சம் சால்ட் கொடுக்குறீங்களா அதோட அவ்வளவுதான் ஏன்னா அவங்க ஏற்கனவே டிஏபி என்பி இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க நீங்க இந்த டைம்ல ரீபார்ட் பண்ண உடனே ஏதாவது ஒரு ஃபர்டிலைசரை போட்டிங்கன்னா அது ஓவர் டோஸ் ஆகி செடிகள் வாடி போய்டும் ஸோ ஒரு மாசத்துக்கு எந்த விதமான உரமும் அந்த செடிங்களுக்கு தரக்கூடாது தண்ணி வந்து ஊற்றும் போது மேல் பகுதி ஈரம் ஈரம் இல்லாம இருக்கும்போது தான் நீங்க ஊற்றணும் ஈரம் இருக்கும்போது தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு அழுகல்னு வந்துடும் அடுத்ததாக பாட் சைஸ் அதை தொட்டியின் அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வின்காவுக்கு பெரிய ரூட்லாம் கிடையாதுங்க சின்ன செடிக்கெலாம் அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு டென் இன்ச் பாட்டு போதும் சரிங்களா இது நீங்கள் அந்த சின்ன செடியை தூக்கிட்டு போய் நல்லா ஒரு ஃபிஃப்டீன் இன்ச் பாட்டில் இன்னும் நல்லா புஷ்ஷாக வளர்க்கணும் அப்படிலாம் செய்யாதீங்க ஏன்னா இந்த செடியான ரூ இந்த அதோடைய வேர்கள் வந்து மேலேயே தங்கிடும் இப்போ தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணியெல்லாம் கீழே போயிடும் அப்போ அந்த செடிகளுடைய வேர்களுக்கு தண்ணி கிடைக்காது அதுவும் இல்லாமல் அந்த நீங்கள் த ஊற்றுற தண்ணி கீழே அடியில் போய் தேங்கும் தேங்கும்போது அங்கே ஃபங்கஸ் உருவாகும் அதை பூஞ்சைகள் உருவாகி அது அந்த பூஞ்சைகள் என்ன பண்ணால் அந்த வேரை வந்து அட்டாக் பண்ணும் சரிங்களா அதனால் சின்ன தொட்டி எடுங்க ஒரு ஆறு ஏழு மாதம் நல்லா பெருசாக அந்த செடி ஆன அப்புறமா ரீபார்ட் பண்ணலாம் எப்போ நீங்கள் ரீபார்ட் பண்ணணும்னா சம்மரில் தான் ரீபார்ட் பண்ணணும் ரெய்னி சீசன்லேயோ வின்டர் சீசன்லையோ ரீபார்ட் பண்ணக்கூடாது அடுத்து தான் வாட்ரிங் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுன்னு பார்க்கும்போது காலையில் சாயந்தரம் மற்ற செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறல அந்த மாதிரிலாம் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க காலையில் மாத்திரம்தான் தண்ணி ஊற்றணும் அதுவும் தினமும் ஊற்றணும்னு அவசியம் கிடையாதுங்க அதோடைய மண்ணுடைய அந்த மேற்பரப்பில் ஈரம் இருந்தால் தண்ணி ஊற்றாதீங்க ஈரம் ஈரப்பதம் இல்லைன்னா தண்ணி ஊற்றலாம் சரிங்களா சாயந்தரத்தில் கண்டிப்பாக தண்ணி ஊற்றாதீங்க அதே மாதிரி அந்த செடிகள் மேலே ஏதாவது ஸ்ப்ரே பண்ணணும் ஐ மீன் ஏதாவது இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணணும்னா நீங்கள் வந்து காலையில் பண்ணிவிடுங்க சாயந்தர நேரத்தில் வேண்டாம் சாயந்தர நேரத்தில் செடிக்கு தண்ணியும் ஊற்ற வேணாம் ஸ்ப்ரே பண்ணவும் வேண்டாம் ஏன்னா அதிக அளவிலான ஈரப்பதம்னால் ஃபங்கஸ் அட்டாக் வந்துடும் இந்த மழை காலத்தில் என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஷீட்டு அதாவது டேங்க்கு கீழே அப்படி வச்சுருங்க மழை தண்ணி பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் அட்டாக் வந்துடுவோங்க அடுத்ததாக இது உரம்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அதிகமான உரங்கள் தேவைப்படாதுங்க அதாவது நீங்கள் தொழு உரம் மாதத்துக்கு ஒரு முறை மண்புழு உரம் இல்லை இந்த கரைசல் கடலை புண்ணாக்கு இல்லை மற்ற செடிங்களுக்கு கொடுக்குறீங்களா அதில் ஏதாவது ஒன்று ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுங்க இது ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி டிகிரி சென்டிகிரே சென்டிகிரேட்டில் ரொம்ப நல்லா பூக்குங்க ஃபஸ்ட் அடுத்து ப்ரூனிங் ரொம்ப முக்கியமானதுங்க எப்பவுமே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தவொடனே ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ப்ரூனிங் அதாவது ஹார்ட் ப்ரூனிங்கோ இல்லை செமி ப்ரூனிங்கோ செய்யக்கூடாது வெறும் அந்த பூக்கள் வரும் அதை கிள்ளி கிள்ளி விட்டுடணும் ஒரு மூணு மாதத்துக்கு அப்போ உங்களுக்கு நிறைய பக்க கிளைகள் வந்துட்டே இருக்கும் ஒரு மாதிரி புஷ்ஷியாக வந்துடும் அந்த மாதிரி வந்த அப்புறமா நீங்கள் பூக்களை பூக்க விடுங்க ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் அப்புறம் அந்த ப்ரூனிங் எப்போ பண்ணணும்னா சம்மரில் தான் பண்ணணாங்க மழை குளிர்காலத்தில் ப்ரூனிங் கண்டிப்பாக செய்யக்கூடாது செஞ்சிங்கன்னா அந்த ஃபங்கஸ் அட்டாக் வந்து அந்த செடியானது காஞ்சிடும் அதனால் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு தயவு செஞ்சு ப்ரூனிங் பண்ணாதீங்க ஸோ ப்ரூனிங் பண்ண அப்புறம் இந்த சாஃப் இருக்கு இல்லைங்களா கெமிக்கல் ஃபங்கிசைட் அது தண்ணியில் கலந்து அங்கே அந்த கட் பண்ண இடத்துலலாம் வச்சிருங்க அப்படி இல்லைன்னா பட்டை தூள் அப்படின்னா மஞ்சள் தூள் வச்சா போதுங்க அப்புறம் அதில் இந்த காஞ்ச இலைங்க காஞ்ச பூக்கள் இருந்தெல்லாம் அது எல்லாத்தையுமே கட் பண்ணி அப்பப்போ எடுத்துருந்தோங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இந்த விண்கா செடியை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் ஃபர்டிலைசரும் நர்சரியில் தருவாங்கங்க நீங்கள் டிஏபி டென் இன்ச் போட்டுனா ஒரு பத்து பால் கொடுக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அப்புறம் என்பிகே இல்லை டென் டென் டன்னு இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கு ஊற்றலாங்க ஆனால் கெமிக்கல் ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா செடியுடைய அந்த வாழ்நாள் வந்து ரொம்ப குறைவாகிடாங்க நீங்கள் இதே நீங்கள் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வருடங்களுக்கு இருக்கும் அந்த சி வீடு இருக்கிறனால கடல் பாசி அதுவும் மாதம் ஒரு தடவை தரலாம் எப்சம் சால்ட் மாதம் ஒரு தடவை தரலாம் அடுத்ததான் வந்து நம்ம பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் ரொம்ப முக்கியமானதுங்க என்னென்னு பார்க்கலாங்க இந்த நித்திய கல்யாணியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி அண்டு சிலந்தி பூச்சி தாக்குதல் நிறைய ஏற்படுங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பூச்சி தாக்குதல் இருக்குதோ இல்லையோ ஒரு ஆறுலேருந்து ஏழு பல்லு பூண்டு நல்ல தோளோடு நசுக்கிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டுடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் அதில் போட்டுட்டு ஒ ஒன் டே அப்படியே மூடி வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் எடுத்து நீங்கள் காலையில் தான் ஸ்ப்ரே பண்ணணும் சாயந்தரத்தில் வேணாம் ஏன்னால் அந்த இலைகள் மேலே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அங்கேயும் ஃபங்கஸ் அட்டாக் வந்துடும் மெயின் வந்து இந்த நித்திய கல்யாணியை பொறுத்த வரைக்கும் பூஞ்சை தாக்குதல் அதிகமாக இருக்குங்க அடுத்தது நம்ம மண்ணில் வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும்போது ஃபங்கஸ் அட்டாக் ஆகும் அந்த ரூட்ராட் வேறு அழுக நோய் இதுக்கு வந்துடுங்க இன்னொரு விஷயம் ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலுமே இந்த தண்டு அழுகல் நோய் அந்த ராட் டிசீஸ் வரும்ங்க செடி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த கீழேருந்து காஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அந்த மாதிரி காஞ்சிட்டு செடி பார்த்தாலே உங்கள் டல்லாக இருக்கும் ஆனால் பூ மாத்திரம் பூத்துகிட்டே தாங்க இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா உடனே என்ன பண்ணுங்கள் அங்கே இருக்க அந்த ஸ்டெம் எல்லாம் கட் பண்ணி பதியம் போட்டுடுங்க சரிங்களா இந்த ஈரப்பதம் மாத்திரம் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு டிசீஸுமே இந்த செடியை பொறுத்த வரைக்கும் வராது இந்த சாஃப் இருக்கு இல்லைங்களா கெமிக்கல் ஃபங்கிசைடு அதை மாத்திரம் நீங்கள் மாதம் ஒரு தடவை அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து காலையில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா மண்ணுக்கும் ஊற்றும் போது இந்த ஃபங்கஸ் டிசீஸ் எதுவுமே அதுக்கு வராது இந்த ஆர்டினரி பிங்க்கு வெள்ளைக்கல இந்த நாட்டு நித்திய கல்யாணிங்கள்லாம் வறண்ட நிலத்தில் அதுவாக தானாக வளரும் நிறைய பூக்கள் பூக்கும் ஆனால் இந்த ஹைப்ரிட் வெண்காவுக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம பராமரிப்பு செஞ்சால் தான் நிறைய பூக்களோட அதிக வருடத்தில் வளருங்க காரணம் எப்போவுமே ஹைப்ரிட்டுன்னாலே அந்த செடிகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோவா இருக்காது ஸோ அதுக்கு அதிகமான பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எல்லாமே ஏற்படும் ஸோ நம்ம நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வளர்க்கும் போது அதிக வருடங்களுக்கு அந்த செடி நல்லா வளருங்க இந்த நித்திய கல்யாணி அழகு செடி மாத்திரம் இல்லைங்க மூலிகை செடியும் கூட இதனுடைய வேர் இலை பட்டை பூக்கள் எல்லாமே மருத்துவ குணங்கள் வாய்ந்ததுங்க ஆயுர்வேதத்திலயும் ஆங்கில மருத்துவத்திலயும் அதிகமான மருந்துகள் தயாரிக்கிறாங்க ஹோமியோபதியில கூட இந்த தோல் சம்பந்தமான நோய்களுக்கும் இந்த தலைமுடி பிரச்சனைகள் வழுக்கம் முடி ஏற்படுத்து இல்லைங்களா அதில் முடி வளர்க்குறதுக்கும் சில மருந்துகள் தயாரிக்கிறாங்க இந்த செடியில் ஆல்கலாய்ட்ஸ் அதிகமாக இருக்குங்க முக்கியமாக வின் பிளாஸ்டைன் அண்ட் வின் கிறிஸ்டாயின் என்ற ஆல்கலாய்ட்ஸ் இருக்குங்க இதில் இதுலேருந்து நிறைய மருந்துகள் தயாரிக்கிறாங்க சக்கர வியாதியை வந்து குணப்படுத்துவதற்கும் ஹைபிபி அந்த ரத்தத்தை வந்து சமநிலைப்படுத்துவதற்கும் இரத்த புற்றுநோய்க்கும் மருந்துகள் அதிக அளவில் தயாரிக்கிறாங்க அடுத்ததாக எந்த ஒரு மூலிகையுமே நம்ம வந்து டைரக்டாக நம்மளே சாப்பிடக்கூடாதுங்க டாக்டரை வந்து கலந்த ஆலோசித்து அவங்களுடைய ஆலோசனை பேரில் தான் நம்ம அந்த மூலிகையை எடுத்துக்கணும் சில பேர் இந்த இலையெல்லாம் தானாக எடுத்து சாப்பிடுவோங்க அப்படி சாப்பிடக்கூடாதுங்க அது அளவுக்கு அதிகமாக ஆகும்போது சைட் எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் ஏற்படும் அதாவது கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் பிபி குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்படும் அது உயிருக்கே ஆபத்தாக முடியும் அதனால் உங்கள் மருத்துவரை அணுகி இந்த மூலிகைகளை பயன்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்